நம்முடைய மருத்துவர் அவர்களுடன் 12வது வகுப்பு பிஎஸ்சிஎம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று இன்று ஐபிஎஸ்ஸாக மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரியாக திகழ்கின்ற திரு ஆர். தினகரன் அவர்கள் நம் முன்னே உரையாற்றுவார்கள். இந்த இனிமையான விழாவிற்கு என்னை அழைத்த எனது பள்ளிக்கால தோழன் டாக்டர் அர்ஜுனன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து இந்த விழாவினைச் சேர்ந்த உறுப்பினர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலிருந்து அர்ஜுனன் என்னுடன் எப்போதும் எனது ஒரு இணைபிரியா தோழன் என்றால் அது மிகையாகாது. இருவரும் ஒன்றாகத்தான் இருப்போம், ஒரு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி இருப்போம். அப்போதிருந்தே அர்ஜுனனிடம் ஒரு வேகம், ஏதாவது வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் பாரதியும் திருவள்ளுவரும் என்றால் அது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அவரது தமிழ் ஆற்றல், தமிழ் புலமை அப்பொழுதே எங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர். அந்த ஆற்றலினை மேலும் படிப்படியாக வளர்த்து அவரது தொழில் ஒரு கடினமான தொழிலாக இருந்தாலும் கூட அதனை விட்டுவிடாமல் இன்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு இளைஞராகவே அவரை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போதுள்ள காலகட்டத்தில் பாரதியாரை பற்றியோ திருவள்ளுவரை பற்றியோ நினைக்கவோ அல்லது சிந்திக்கவோ நமக்கு நேரம் இருப்பதில்லை. ஏனென்றால் நம்ம ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு போயிட்டுருக்குறோம். நீங்கள் எல்லோரும் நிறையா வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பீங்க. நாங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம், ஸ்கூல் காலேஜஸ்ஸு எல்லாம் குரூப் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பாரதியார் பிறந்தநாள், வள்ளுவர் தினம், இந்த மாதிரி சமயத்தில் நான் ஒன் ஆஃப் தி குரூப் அட்மின். அதில் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி எல்லோரும் தமிழில் தான் உரையாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நாளில் வந்துட்டு அனைத்து பதிவுகளும் தமிழில் இருக்கும். ஆனால் அடுத்த நாளே என்ன சொல்லுவாங்கன்னா, தினகரா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழில் உரையாடுவதுன்றது, தமிழில் பதிவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம மாறிட்டோம், நமது தமிழ் மொழியை நாம் மறந்து விட்டோம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு இயற்கையான ஒரு மருத்துவ வளாகம், இயற்கையான ஒரு சூழ்நிலையோடு அமைந்திருக்கின்ற ஒரு வீடு, இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னையில் எங்கேயுமே கிடையாது. சென்னை இஸ் அ காங்கிரீட் ஜங்கிள், எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள் தான். அங்கே ஆங்கிலம் பேசினால்தான் மதிப்பு, தமிழ் பேசினா மதிப்பு இல்லை. ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன், திருவள்ளுவர் ஒருத்தர் திருக்குறள்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் சார் அப்படின்னா. சார், திருவள்ளுவர் வந்துட்டு அஜித்குமார் ரசிகர் சார் அப்படின்னா. ஏய், திருவள்ளுவருக்கும் அஜித்குமாருக்கும் என்னையா சம்பந்தம்? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். இல்லை சார், அஜித்குமாரை பற்றி எழுதியிருக்கார் சார். அஜித்குமார் என்ன எழுதியிருக்காரு? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையை பற்றி எழுதியிருக்கார் சார். இப்படி இருக்குது நம்மளுடைய தமிழ் அறிவு. நாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் நமது தமிழ் கல் தோன்றி மண் தோன்றி முன்தோன்றா காலத்திலே தோன்றிய தமிழ் இதை யாராலும் அழிக்கவும் முடியாது. ஆனால் நாம் கொஞ்சமாவது அதை முயற்சி செய்து அதை தமிழை வளர்ப்பதற்கு உறுதுணையாக்க வேண்டும். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே பாரதியின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்துள்ளார். பாரதியார் என்றும் நம்முள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கவிஞர். ஒரு கவிஞர் எப்போவுமே இன்னொரு கவிஞரை நல்ல கவிஞர்னு சொல்ல மாட்டாருங்க. ஆனால் பாரதியார் சொல்லியிருக்காரு, யாமறிந்த கவிஞரிலே வள்ளுவரை போல், வள்ளு இளங்கோவடிகளைப் போல், கம்பனை போல் இந்த பூமிதனில் யாம் எங்கும் கண்டதில்லை. பாரதியாருக்கு 8 லாங்குவேஜ் தெரியும், அவ்வளோ லாங்குவேஜ்லையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகாகவி. அந்த கவிஞர் வந்துட்டு அவர் சொல்லாத, அவர் சொல்கிறது எல்லாமே பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லவே மாட்டார், குழந்தைகளுக்கு காக்கா குருவிக்கு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்துட்டு யார்கிட்ட சொன்னால் அந்த பணி நடக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு
ஒரு வேகத்தையும் ஒரு அச்சமின்மையும் ஒரு ஆற்றலையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார். ஒரே ஒரு வருத்தம், நமது கவிஞர் சொன்னது போல, அவர் இருக்கின்ற போது அவரது அருமை யாருக்குமே தெரியவில்லை. அவருடைய இறுதி ஊர்வலத்திலே மொத்தமாக கலந்து கொண்டது 28 பேர். இறுதி ஊர்வலத்தில், பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மொத்த நபர்கள் 28 பேர். பசியினால், சாப்பாடு இல்லாமல் தான் அவர் பெரும்பாலான நாட்களை அவர் கழித்தார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கவிஞர், பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே கேள்வி கேட்ட ஒரு மகாகவி. உண்மையிலே அவருக்கு ஒரு சிலை இங்கே திறக்க வைக்கப்பட்டது என்பது உண்மையிலே நெஞ்சமெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை குவிக்கிறது. அதிலும் முக்கியமாக அர்ஜுனன் வந்துட்டு அவருடைய கடந்த காலத்தை மறக்காமல் இன்றும் அவருடன் படித்த, என் கூட படித்த எல்லா ஸ்கூல்மேட்ஸும் வந்திருக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி அவருடன் படித்த காலேஜில் படித்த டாக்டர்ஸும் வந்திருக்கிறாங்க. இது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பண்பு. இப்போ கூட நான் எப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தால் கூட என்னோடய ஊருக்கு போவேன், அங்குள்ள ஸ்கூலுக்கு போவேன், அங்குள்ள பசங்களை பார்ப்பேன், படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்து போனாலும் சரி, வலசை கீழே நீங்கள் வந்த படிகளை மறக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், அந்த படிகள் தான் உங்களை உயர்த்தி உள்ளது என்பதை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. இப்போல்லாம் பார்க்குறோம், மெட்ராஸில் இருக்கிறாங்க, வேறு வேறு ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தாலே ஒரு அவமானம் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம் கிராமம் நமது பெருமை என்று எப்போதும், கிராமப்புறத்திலேயே நமது கல்வியினை கற்றோம் என்பதை எப்போதும் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக, மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்தது, இந்த ஒரு கிராமத்தில் இவ்வளவு பேர் திரண்டு வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒன்றாக கலந்து கொண்டிருப்பது என்பது மிக மிக அபூர்வமான விஷயம். சேத்தூர் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால், இப்போதெல்லாம் கிராமப்புறத்திலே இவ்வளவு நபர்கள் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ விசேஷத்துக்கோ வர்றதில்லை. எல்லாரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்ற ஒரு நகர்ப்புற கல்ச்சருக்கு மாறிட்டு வராங்க. அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சிறப்பாக எல்லாரும் வந்து அர்ஜுனன் விசேஷத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அடுத்து இன்னும் நிறையா பேசியிருக்கிறார்கள். எனவே என்னையும் ஒருவராக அழைத்து இந்த விழாவிலே எனக்கு பெருமை சேர்த்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் எனது பள்ளி தோழர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.